வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவி இன்றைய நாளுக்கான சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முடியாத முதலில் தலைப்புச் செய்திகள். பேருந்து விபத்தில் பலர் மரணம். அமெரிக்காவில் அவசர கால சட்டம் பிரகடனம். அமெரிக்காவில் திடீர் வெள்ளம், இறப்பு விகிதம் உயர்வு. பார் எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்கின்றது ஜெர்மனி. அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு. இந்தோனேசியா தென்கொரியா சந்திப்பு. தாய்வான் தொடர் குற்றச்சாட்டு. தாய்ப்பாலை ஏற்றுமதி செய்கின்றது இந்தியா. தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவில் நேற்று நடைபெறும் பேருந்து விபத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் உட்பட சுமார் 16 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மேலும் 47 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் உடன் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது மேற்படி பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் இதில் புலம்பெயர்ந்த மக்கள் சுமார் 13 பேர் உட்பட 16 பேர் அந்த இடத்திலேயே மரணித்ததாகவும் தெரிவித்த காவல்துறையினர். இந்த விபத்து நிகர்குவா எனும் பகுதியில் பாரிய வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் குரங்கமி நோயின் தொற்று மிக வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு அவசர கால சட்டத்தை உடன் அமலுக்கு வரும் வகையில் பிரகடனப்படுத்தியுள்ளதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குரங்கமை நோயின் பரவல் வேகம் உலக நாடுகளில் அதிகரித்து வருவதாக தரவுகள் காட்டுவதாகவும் இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் தொழில்முறை ரீதியாக செயற்படும் ஆண் உணர்ச்சியாளர்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பாலியல் தேவைகளை தீர்க்குமாறும் முடிந்தளவு குரங்கமையின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் உலக தொற்று நோய் ஸ்தாபனத்தின் வைத்தியாதிகாரி மக்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி நோய் பாலியல் தொடர்புகளினால் மாத்திரம் தொற்று தன்மை கொண்டது என்பதனால் பாலியல் விடயத்தில் மிக அவதானமாக இருக்கும்படி அமெரிக்காவும் தன்னுடைய நாட்டு மக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஜப்பான் மேற்படி குரங்கமி நோய்க்கான மருந்துகளை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் ஜப்பான் சுகாதார மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கெண்டகி மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் திடீரென ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தினால் இதுவரை 8 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் கெண்டகி பகுதியில் அவசர கால சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் படையினரும் மீட்பு பணியாளர்களும் விரைந்து செயற்பட்டு வருவதாகவும் இப்பேற்பட்ட அழிவிற்குரிய வெள்ளத்தின் அனுபவம் இதுவே எமக்கு முதல் முறை என கெண்டகி மக்கள் கூறி வருவதாகவும் செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக மாநில ஆளுநர் அண்டிபாஸ்கியர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான எரிபொருள் வழங்கலின் பெறுமானத்தை வெகுவாக குறைத்துவிட்டதினால் ஐரோப்பிய நாடுகள் தற்பொழுது பாரிய நெருக்கடிக்குள் கடந்து சென்று கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஜெர்மனியில் தற்போது அதிக குளிர் காணப்படுவதால் வெப்பமாக்கும் சாதனங்களை இயக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் முக்கியமாக தேவைப்படும் வைத்தியசாலைகள் மற்றும் வாடசாலைகள் உள்ளிட்ட இடங்களில் மாத்திரம் வெப்ப சாதனங்களை இயக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுவும் 68 செல்சியஸ் மாத்திரம் வெப்பம் பெறப்படுகின்ற நிலையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில ஆளுநர் பிலிட் ஓனால் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜெர்மனியில் பிரதான நகரங்கள் எரிபொருள் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் சூழல். எனவே எரிபொருளை சேமித்து வைக்கும் கொள்கலன்களில் எரிபொருள் குறைவடைந்து வருகின்றது. இரவு நேரங்களில் நகரங்களில் இருள் முகல் நிலை விரைவில் ஏற்படலாம் மற்றும் மக்கள் எரிபொருளை வீண்விரயம் செய்யாது அளவுடன் பாவனை செய்யுமாறும் எரிபொருளின் முக்கியத்துவம் தற்போதுதான் அதிகளவில் உணரப்படுவதாகவும் எனவே பொறுப்புடன் செயற்படுமாறும் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் செனட் சபை பாதுகாப்புத்துறைக்கான அடுத்த வருடத்திற்கான செலவு நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்படி 2023 ஆண்டிற்கான மொத்த செலவின நிதியாக சுமார் 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளதாகவும் இதில் தேசிய பாதுகாப்பு செலவினங்களுக்காக சுமார் 850 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிதி ஒதுக்கீடானது கடந்த வருடத்தை விட, அதாவது 2022 ஆண்டை விட 63.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்கா தற்பொழுது பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியவர்கள் பட்டியலில் முதல் நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசிய அதிபர் மற்றும் தென்கொரிய அதிபர் ஆகியோர் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் எதிர்கால அபிவிருத்திகள் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே தென்கொரியாவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சென்றுள்ள இந்தோனேசிய அதிபர் தென்கொரியாவுடன் பாரிய முதலீடுகள் குறித்து குறிப்பாக லத்ரனியல் சாதனங்களின் உற்பத்திகள் மற்றும் தயாரிப்பு குறித்து சுமார் 3.5 பில்லியன் வருவதையிலான கூட்டு முதலீடுகளை மேற்கொள்வது குறித்த கலந்துரையாளர்கள் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் இந்தோனேசியாவின் சர்வதேச உறவு முறை அதிகரிக்கும் என்பதுடன் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் பலப்படும் என்ற நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேசியா சீனாவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பிரபல தனியார் நிறுவனம் தாய்ப்பாலை சர்வதேச ரீதியில் ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும், இதன்படி தாய்ப்பாலை சந்தைப்படுத்தும் புதிய விலை அமைப்பு ஒன்றை இந்தியா உருவாக்கி வருவதாகவும், இதன் மூலம் அனாதிகளான குழந்தைகள் மற்றும் தாய்ப்பாலினை ஊட்ட முடியாத குழந்தைகளுக்கு மேற்படி சந்தைப்படுத்தப்பட்ட தாய்ப்பாலை கொடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முயற்சி இந்தியாவில் பலத்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார சந்தை வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பு காணப்படுவதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தாய்வான் கட்டுப்பாட்டில் உள்ள புஜியான் பகுதியில் கடல் எல்லையில் சீனா ட்ரோன்கள் தொடர்ந்தும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், இது தாய்வானில் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும், இந்த சட்டவிரோத செயல்முறையை உடனடியாக நிறுத்தும்படி தாய்வான் சீனாவை சர்வதேசத்தினூடாக கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு பதிலளித்த சீனா, புஜியான் பிரதேசம் உண்மையில் சீனாவுக்குரியது. 1945 பின்னர் அப்பிரதேசம் தாய்வானுக்கு மாறிவிட்டது. எவே சட்ட ரீதியாக நாட்டிற்கு சீனா நாட்டிற்குரிய பிரதேசத்தில் சீன விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் வரப்பதை யாரும் தடை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது. சீனா தாய்வான் வரிப்போர் மேலும் மோசமடையும் நிலை உருவாகி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூக டிவியின் காலை நேர உலக செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.